Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை. 290 மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா முன்னிலை. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடந்த லோக்சபா தேர்தலின் ஓட்டு எண்ணிக்கை இன்று காலை 8 துவங்கியது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. அதன் பிறகு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணி துவங்கியது. நாடு முழுவதும் பாஜக கூட்டணி 290 மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இண்டி கூட்டணி 220 அதிகமான தொகுதிகளில் முன்னணி வகித்து வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி 38 இடங்களிலும், அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி தலா 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. லோக்சபா தேர்தல் மோடி ராகுல் முன்னிலை. லோக்சபா தேர்தலின் ஓட்டு எண்ணிக்கை நாடு முழுவதும் நடந்து வருகிறது. இதில் பாஜக கூட்டணி 290 அதிகமான தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. இண்டி கூட்டணி 220 மேற்பட்ட தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது. வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் மோடி முதலில் சற்று பின்னடைவை சந்தித்தாலும் அதன் பிறகு முன்னிலை வகித்து வருகிறார். தற்போதைய நிலவரப்படி பிரதமர் மோடி 266,681 ஓட்டுகள் பெற்றுள்ளார். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அஜய் ராய் 191,356 ஓட்டுகள் பெற்றுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளரை விட 75,325 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மோடி முன்னணி வகித்து வருகிறார். அதேபோல் ரேவரேலி வயநாடு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் எம்பி ராகுல் 2 தொகுதிகளிலும் முன்னணியில் உள்ளார். ரேவரேலி தொகுதியில் ராகுல் 274,576 ஓட்டுகள் பெற்று பாஜக வேட்பாளர் தினேஷ் பிரதாப் சிங்கை விட 151,202 ஓட்டுகள் முன்னிலையில் உள்ளார். வயநாடு தொகுதியில் 385,741 ஓட்டுகளுடன் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனிராஜாவை விட 210,471 ஓட்டுகள் அதிகம் பெற்றுள்ளார். தமிழகமே உற்று நோக்கும் கோவை. ஓட்டு எண்ண எண்ண எகிரும் பிபி. தமிழகம் மட்டுமின்றி மொத்த இந்தியாவும் ஆவலோடு கவனித்து வரும் கோவை தொகுதியில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அவர் 85,157 ஓட்டு பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் கணபதி 119,000 ஓட்டு வாங்கியுள்ளார். அண்ணாமலையை விட கணபதி 33,947 ஓட்டு முன்னிலை வகிக்கிறார். எப்படியும் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்று பாரதிய ஜனதா அடித்து சொன்னது. பாரதிய ஜனதா தொண்டர்களும் அதையே எதிர்பார்த்தனர். ஆனால் இப்படியொரு சூழலில் திமுக வேட்பாளர் வேகமாக முன்னேறி செல்வது பாரதிய ஜனதாவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் எப்படியாவது அண்ணாமலையை தோற்கடித்தே தீர வேண்டும் என்று வேலை பார்த்த திமுக வெற்றி களிப்பில் உள்ளது. அடுத்தடுத்த கட்ட ஓட்டு எண்ணிக்கையில் அண்ணாமலை முன்னேறி வந்து விடுவார் என்று பாரதிய ஜனதாவினர் நம்பிக்கை தெரிவித்தனர். ஒடிசாவில் சொல்லி அடிக்கும் பாரதிய ஜனதா. ஒடிசா மாநிலத்தின் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்த பிஜு ஜனதா தளம் இந்த முறை பாரதிய ஜனதாவிடம் தோல்வியை சந்திக்க உள்ளது. இம்மாநிலத்தில் மொத்தம் 147 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இதில் 127 தொகுதிகளின் முன்னணி நிலவரங்கள் இதுவரை வெளிவந்துள்ளன. அதில் ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளம் 47 தொகுதியில் முன்னணியில் இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் கடும் போட்டியை கொடுத்த பாரதிய ஜனதாவுக்கு ஒடிசா மக்கள் பெரும் ஆதரவை அளித்துள்ளனர். பாரதிய ஜனதா 64 தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது. காங்கிரஸ் 12 இடத்திலும் மற்ற கட்சிகள் 4 இடங்களில் முன்னணியில் உள்ளன. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒடிசாவில் அடுத்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் என பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உறுதியாக தெரிவித்தனர். சோனியா பிரியங்காவுடன் ராகுல் அவசர ஆலோசனை. லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையில் காலை 11 நிலவரப்படி 220 இடங்களுக்கு மேல் இண்டி கூட்டணி முன்னிலை வகித்தது. ரிசல்ட் நிலவரம் பற்றி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவுடன் ராகுல் விவாதித்தார். பிறகு சோனியா வீட்டிலிருந்து புறப்பட்டு சகோதரி பிரியங்காவின் வீட்டிற்கு ராகுல் சென்று ஆலோசனை நடத்தினார். இண்டி கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்தால் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து சோனியா பிரியங்காவுடன் ராகுல் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதல்வர். 2019 நடந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அபார வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வரானார். இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் கூறின. அது ஓட்டு எண்ணிக்கையிலும் பிரதிபலித்தது. மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 116 தெலுங்கு தேசம் முன்னிலையில் உள்ளது. ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெறும் 20 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. தெலுங்கு தேச கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்ட பாஜக 5 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது.
பெரும்பான்மைக்கு தேவையான 88 தொகுதிகளை கடந்து தெலுங்கு தேசம் முன்னிலையில் இருப்பதால் அந்த கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆந்திர முதல்வராவது உறுதியாகியுள்ளது. மீண்டும் காங்கிரஸ் கையில் அமைதி. ஸ்மிருதி இராணிக்கு பலத்த அடி. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கோட்டையாகவும் நேரு குடும்ப கோட்டையாகவும் விளங்கிய தொகுதிகள் ரேபரேலி மற்றும் அமேதி. அமேதியில் ராகுல் போட்டியிட்டு வந்தார். 2019 நடந்த தேர்தலில் பாஜகவின் ஸ்மிருதி இராணியிடம் தோல்வியை தழுவினார். கேரளாவில் உள்ள வயநாட்டிலும் ராகுல் களமிறங்கியிருந்தார். அங்கு அவர் வெற்றி பெற்றதால் எம்பி ஆனார். இந்த முறையும் 2 தொகுதியில் களமிறங்கினார். ஒன்று வயநாடு, இன்னொன்று சோனியாவின் ஆஸ்தான தொகுதியான ரேபரேலி. அமேதியை KL சர்மாவுக்கு ராகுல் விட்டு கொடுத்தார். அவர் பயந்து ஓடிவிட்டதாக ஸ்மிருதி இராணி, மோடி உள்பட பாஜக தலைவர்கள் கேலி செய்தனர். இந்த சூழலில் ஸ்மிருதி இராணியை விட காங்கிரஸ் வேட்பாளர் KL சர்மா 19,177 ஓட்டு கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். இது ஸ்மிருதிக்கும் பாஜகவுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமேதி மீண்டும் காங்கிரஸ் கோட்டையாகுமா என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்களிடையே ஏற்பட்டுள்ளது. வெற்றியா தோல்வியா தமிழிசை ஓபன் டாக். நான் கவர்னராக இருந்தவள், மக்களோடு மக்களாக பணியாற்றவே தேர்தல் அரசியலுக்கு வந்தேன். வாக்காளர்கள் மீது நம்பிக்கை உள்ளது. மக்களும் மகேசனும் அருள் புரிந்தால் வெற்றி பெறுவேன் என தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஆஃப் அவர் எலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஐ சல்யூட் தி ஆல் தி பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் திஸ் எலக்ட்ரல் ப்ராசஸ் ஃபார் மந்த்ஸ் டுகெதர். தி டெடிக்கேட்டட் தர் டைம் மந்த்ஸ் டுகெதர். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ think that all the politicians and all the leaders should express their confidence in this process. The whole world is appreciating the democratic process conducted in our the election process, which is democratically conducted in our country. So we have to express our belief and confidence on this process. If we, some of us, express disbelief, people also will lose their confidence. So I am really very happy. People are very confident. Each and every voter, I thank them because they have taken responsibility to cast their vote, to fulfill their democratic right. And whatever may be the result, I salute the voters and we will carry our service activities further. No, I am very optimistic person because I don't expect anything without hard work. We have worked hard and people confidence. I really feel very happy that people will help us and the hard work we have put in and the people believe on the truth of the confidence the people have on us, particularly our Honorable Prime Minister and as a candidate on me. Even though I had only short time to campaign, but I actually very happy. Whatever may be the result, I accept. I am always an optimistic person. I feel whatever may be the verdict, it is for the people, and I will serve the people forever. No, I always humbly I pray God, because I would have been a governor, but I want to be with the people. So this is one process where people can select me to serve them, to be with them. So my expectation is they will select me so that I will be always with them. So only I am not only a 24/7 person, I am always 365 days person. So I have dedicated my for the social service, and South Chennai is a long term my dream to serve the people of South Chennai. If people and God give me the result, I will definitely serve the people. Baja vaangi veitha sweet ellam waste. நான் ஏற்கனவே கூறினேன், எக்ஸிட் போல் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் வேலையில் பாஜக ஈடுபட்டது இன்று உண்மை வெளியாகியுள்ளது. ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்பே அவர்கள் பட்டாசுகள் இனிப்புகள் வாங்கி குவித்தனர். தற்போது அவை அனைத்தும் வீணாக உள்ளன. வாக்காளர்கள்தான் இறுதி தீர்ப்பு வழங்குவர். பாஜகவினர் அனைத்திற்கும் மேலானவர்கள் போல் நடந்து கொள்கின்றனர். தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், மத்தியில் ஆட்சி அமைக்கும் என வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் கூறினார். ये जो एग्जिट पोल इन्होंने दिखाया था, ये अपनी तरीके से मनगढ़ंत इसकी तैयारी कराकर जनता को भ्रमित करने के लिए और मानसिक दबाव बनाने के लिए दिखाया गया था. निश्चित तौर से जो ज़मीन पर ग्राउंड रियलिटी है उससे हम लोग जुड़े हैं और उसकी जानकारी में इंडिया गठबंधन निश्चित तौर से मजबूती के साथ प्रदेश के अंदर, मैंने कहा, प्रत्याशित परिणाम देगा. वो देखिए सामने आ रहा है. देश के अंदर इंडिया गठबंधन की सरकार बनने जा रही है. निश्चित तौर से हमारी सरकार बन रही है और इंडिया गठबंधन भारी बहुमत से जीत रहा है और काशी भी हम लोग जीतेंगे, बनारस भी हम लोग जीतेंगे. लगातार देखा जा रहा है, चाहे कांग्रेस मुख्यालय हो दिल्ली का, राहुल जी को भी काफ़ी लोगों ने बधाई दी, फूलों से स्वागत किया और वहाँ पे भी मिठाइयाँ बन रही हैं, तमाम इंतजाम.
देखिए निश्चित तौर से हम सब लोग यहाँ तो पहले ही मिठाई बना रहे हैं, हम आप देखे होंगे समाचार पत्रों में कि भाजपा के लोग पहले ही मिठाई बना लिए, पटाखे वटाखे के साथ मंगा लिए हैं। अब देखिएगा सारी मिठाई और सारे पटाखे धरे रह जाएंगे, क्योंकि जनता, इसका मतलब कि जनता से आप ऊपर अपने आप को समझते हो। जो जनता ने अपना मत दिया है, अपनी ताकत दिखाई है, उससे ऊपर आप समझते हो या जानते हो कि नहीं हम जीत रहे हैं, इतना ओवर कॉन्फिडेंस है। निश्चित तौर से कांग्रेस और जो हमारा इंडिया गठबंधन है वो सरकार बनाने जा रहा है और हम जीतेंगे और हम निश्चित तौर से अच्छी सरकार देंगे। अभी देखिए सरकार बनी नहीं भाजपा की, उसके पहले ही गुजरात के इनके व्यापारियों ने दाम बढ़ाना शुरू कर दिया, अमूल का दाम 2 रुपया बढ़ा दिया, तमाम टोल टैक्स बढ़ा दिए, जितने भी टोल टैक्स के भी जितने भी बड़े बड़े ठेकेदार हैं, कंपनीज हैं, सब ज़्यादातर गुजरात की हैं। पहले ये सारी चीज़ों की समीक्षा करके आम आदमी, जो बच्चों के लिए दूध पिलाया जाता है, ये सारी चीज़ों की समीक्षा करके हम इसको निश्चित तौर से कंट्रोल करेंगे।